ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதித்த புயல்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே புயல்கள் என்பது பிரச்சனைகள், நம்முடைய வாழ்விலே சந்திக்கிற சூழ்நிலைகளை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். கடலில் திடீரென்று புயல்கள் வருவது உண்டு. புயல்களினாலே அங்கே படகுகள் கப்பல்கள் எல்லாம் சேதமடைவதை நாம் பார்த்திருக்கிறோம். சில சமயங்களிலே அந்த படகுகளும் கப்பல்களும் காப்பாற்றப்படுவதையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே புயல்கள் வரும்போது அந்த புயல்கள் வருகிற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை கைவிடாமல் பாதுகாத்து வருகிறார். வேதாமத்திலே புயல் வந்த அநேக சம்பவங்கள் வேதாமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இது யோனாவின் வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராய் இயேசுவும் அவருடைய சீடர்களும் சந்தித்த புயல்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலும் கூட அவன் புயலின் அனுபவத்தை சந்தித்ததை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே வாசிக்கிறோம். அருமையானுள்ளே ஒரு பக்தன் இவ்வாறு எழுதுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே புயல்கள் நம்மை பூரணப்படுத்துகிறது, முதிர்ச்சி அடைய செய்கிறது, நம்மை ஆண்டவருக்குள்ளே வளர செய்கிறது என்று எழுதுகிறார். அருமையானுள்ளே ஆண்டவருடைய பணியானது பூரணமான பணி, ஆண்டவருடைய வழிகள் பூரணமான வழிகள், ஆண்டவருடைய சித்தம் என்பதும் பூரணமான அவருடைய சித்தம். ஆகவே இந்த புயல்கள் வழியாக என்னையும் உங்களையும் அவர் பூரணப்படுத்தி கொண்டிருக்கிறார். சங்கீதம் 107 சங்கீதத்திலே 23 32 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இந்த பகுதியை நான் இன்றைக்கு வாசித்து தியானித்த பொழுது என்னுடைய உள்ளத்திலே 3 கருத்துக்களை ஆவியானவர் தந்தார். முதல் காரியம் என்ன தெரியுமா? புயலுக்கு முன்பான ஒரு சூழ்நிலை. அங்கே 107 சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே 23 சொல்கிறது, 107:23, கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். நான் இப்போது வாசித்த வசனம் 107 சங்கீதம் 24 வாக்கியம். ஆகவே 107 சங்கீதத்தின் 23:24 வாசித்தால் அங்கே கப்பல் பயணம் செய்கிறவர்கள் அங்கே தொழில் செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே புயலுக்கு முன்பாக கடலிலே கப்பலிலே தொழில் செய்கிறவர்கள் தங்கள் தொழில் நிமித்தம் பயணம் செய்கிறார்கள். இந்நாட்களிலே விமானம் இருக்கிறது, இந்நாட்களிலே வாகனங்கள் இருக்கிறது, அந்நாட்களிலே அங்கே மிருகங்களில் ஏறி பயணம் செய்வார்கள் அல்லது கடல் யாத்திரை செய்வார்கள். ஆகவே பெரும்பான்மையான தொழில்கள் வியாபாரமெல்லாம் கடல் வழியாகத்தான் நடந்தது உண்டு. ஆனால் 107 சங்கீதம் 23 சொல்கிறது, கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். இந்த 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த கடலிலே அவர்கள் பண்ணுகிற பயணமானது ஆஸ் யூஸ்வல், அது வழக்கமான ஒரு காரியமாகும். ஆனால் இந்த சூழ்நிலை என்பது அங்கே கடலிலே புயல் வருவதற்கு முன்பான உள்ள ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. புயலானது எந்த நேரத்திலே வரும் என்று நமக்கு தெரியாது, கடல் எந்த நேரத்திலே கொந்தளிக்கும் என்று தெரியாது. ஏசாயாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். 47 அதிகாரத்திலே அங்கே 11 வாக்கியத்தை பாருங்கள். ஆகையால் தீங்கு உன்மேல் வரும், அது எங்கே இருந்து உதித்ததென்று நீ அறியாய், விக்கின உன்மேல் வரும், நீ அதை நிவர்த்திக்க மாட்டாய், நீ அறியாதபடிக்கு சடுதியாய் உண்டாகும் பால்கடிப்பு உன்மேல் வரும். இதே போலத்தான் திடீரென்று புயல் வந்து விடுகிறது. அதே சமயத்தில் நீங்கள் 2 புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே 20 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 அதிகாரம் அங்கே நீங்கள் வேத வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் 35-37 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்து, பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோழமை பண்ணினான். தர்சீசுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோடு கூடி கொண்டான். அப்படியே எசியோன் கேபிரிலே கப்பல்களை செய்தார்கள்.
அங்கு வேதவசனம் சொல்கிறது, மரேசே ஊரானாகிய தொதாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்து விரோதமாய் தீர்க்கசன் சொல்லி, நீர் அகசியாவுடைய கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றார். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று, அவர்கள் தர்சீசுக்கு போக கூடாமல் போயிற்று. ஆண்டவரை அறிந்த யோசபாத் பொல்லாப்பு செய்கிற அகசியா ராஜாவோடு கூட்டு சேர்ந்தவருடைய விளைவு என்ன? அவர்கள் பண்ணின, ஆயத்தம் பண்ணின, உருவாக்கின அந்த கப்பல்களை ஆண்டவர் உடைத்து போட்டார். அருமையானவர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையிலே, அந்த யோசபாத் வாழ்க்கையிலே, அங்கே பொயிலில்லாத சூழ்நிலை, ஆனால் தவறான உறவுகளினாலே அங்கே கடல் கொந்தளித்தது. அவனுடைய கிரியைகளை தேவன் உடைத்து போட்டார். ஆகவே முதலாவது பொயிலுக்கு முன்னான இருக்கிற அந்த சாந்த நிலையை சொல்கிறேன். அவர்கள் ஆஸ் யூஸ்வல், அவர்கள் எப்போதும் போல தொழில் செய்கிறார்கள். புயல் நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது அதை நான் சொல்கிறேன். அங்கே சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே 107 சங்கீதத்தை நீங்கள் புரட்டுங்கள். 107 சங்கீதம். அந்த 107 சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே 25 வாசித்து பாருங்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகள் கொந்தளிக்க பண்ணும். 26 வாக்கியம், அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள். அவளுடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது. 28 வாசிக்கிறேன், அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்கலாக்கி விடுவிக்கிறார். முதலாவது புயல்கள் வருவதற்கு முன்பான சூழ்நிலையை சொன்னேன். புயல்கள் கடல் கொந்தளிக்கும் போது என்ன நடக்கிறது என்றால், ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்படி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு இக்கட்டுகளுக்கு நீங்கலாக்கி விடுவிக்கிறார். ஆகவே ஜபமானது அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அந்த ஜபம் பண்ணுவதற்கு முன்பாக வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்கள் ஞானமெல்லாம் அங்கே முழுகி போகிறது. அவருடைய ஆத்துமா கிளேசத்திலே கரைந்து போகிறது. ஆகாயத்திலே ஏறி ஆழங்களில் இறங்குற அனுபவத்தை பெறுகிறார்கள். சங்கீத புஸ்தகத்திலே 50 சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 50 சங்கீதம். அங்கு 50 சங்கீதத்திலே 15 பாருங்கள். அங்கு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. புயலுக்கு முன்பாக அமைதியான நிலைமை, ஆனால் புயலுக்கு நடைபெறும் பொழுது அவளுடைய நிலைமையை சொன்னேன். அவர்கள் செய்த காரியம் என்ன? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் புயல் போல பிரச்சனை வரும்பொழுது தடுமாறுகிறீர்களா? அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் ஞானமானது உங்களை விட்டு விலகி போன நிலையை புரிந்து கொள்கிறீர்களா? ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள், அற்புதமான விடுதலை தருவார். புயலுக்கு முன்னானதை சொன்னேன், புயல் நடைபெறும் போது வருகிற சூழ்நிலையை சொன்னேன். மூன்றாவது, புயல்கள் முடிந்த பிற்பாடு நடக்கிற சூழ்நிலையை நான் சொல்கிறேன். 107 சங்கீதத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அந்த 107 சங்கீதத்தை பாருங்கள். அங்கே 29 பாருங்கள். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. 107 சங்கீதம் 30 பாருங்கள். அமைதல் உண்டாத நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தம் அனுப்புத்தரருக்கு அவர் செய்கிற அதிர்ஷ்ட நிமித்தம் துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி அங்கே மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. பாருங்கள், ஆண்டவரை நோக்கி புயல் நேரத்திலே ஜெபித்த போது விடுவித்தாரே, விடுவித்த அந்த ஜனங்கள் வாழ்க்கையில என்ன நடந்தது? 30 வாக்கியம் சொல்கிறது அமைதல் உண்டானது. அங்கே 30 வாக்கியத்தில் இன்னொரு சந்தோஷம் வருகிறது. அவர்கள் எங்கே போய் சேர வேண்டுமோ அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். அது மாத்திரமா, 31 வாக்கியத்திலே ஆண்டவரை அவர்கள் துதிக்கிறார்கள். 32 வாக்கியத்திலே அவர்கள் சபையிலே ஆண்டவரை துதித்து அவரை போற்றுகிறார்கள். ஆகவே அந்த கொந்தளிப்புக்கு பிற்பாடு, புயலுக்கு பிற்பாடு ஆண்டவரின் விடுதலை பெற்ற அந்த ஜனங்கள் பர்சனலாக ஆண்டவரை துதிக்கிறார்கள். சபையிலே துதித்து அவரை போற்றுகிறார்கள்.
அருமையான என் சகோதர சகோதரிகளே, புயலுக்கு முன்பான நிலையை சொன்னேன், புயல் வரும்போது இருக்கிற நிலையை சொன்னேன், புயலுக்கு பின்னாலே வருகிற நிலைப்பாட்டை சொன்னேன். ஆண்டவர் எத்தனையோ புயல் போல, கொந்தளிப்பு போல, பிரச்சனைகள் வந்தபோதெல்லாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்தோம், விடுவித்தார். இன்றைக்கு ஆண்டவரை துதித்தோமா? சபையிலே நன்றி சொல்கிறோமா? சந்தோஷத்தினாலே நிறைந்திருக்கிறோமா? அமைதலான நிலைப்பாட்டை பெற்று இருக்கிறோமா? இந்த கேள்வியை நமக்குள்ளே கேட்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆகவே கொந்தளிப்பு புயலுக்கு முன்னால சூழ்நிலையை சொன்னேன், கொந்தளிப்பு புயல் நடைபெறுகிற அந்த நிலைப்பாட்டை சொன்னேன், கொந்தளிப்பு புயல்கள் அமர்ந்த பிற்பாடு அந்த மக்கள் மத்தியிலே காணப்பட்ட நல்குணங்களை சொன்னேன். பிரார்த்தனை செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்கும்படியான ஒரு பாக்கியத்தை தந்தீர். எங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி புயல்களும் கொந்தளிப்புகளும் பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் மாறி வருகிறதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஒத்தாசை நீர்தான். உம்மை நோக்கி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களை விடுவிக்க போகிறீர், எங்கள் கொந்தளிப்பை அமர்த்த போகிறீர், எங்களுக்கு அமைதி சந்தோஷத்தை தரப்போகிறீர், எங்களை விடுவித்து துதிக்க வைக்க போகிறீர். சபையின் மத்தியிலே நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல வைக்க போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.